இன்னைக்கு நாம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போறோம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய 1 கிலோ மட்டனை எலும்போட கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம எடுத்து மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த கிரேவியோட மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் பிரியாணி சீரக சம்பாரிச்சில் பண்ணால் சூப்பராக இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணலாம். வாவ், செம்ம வாசனையாக இருக்குங்க நம்ம மட்டன் பிரியாணியோட கிரேவி. சீரக சம்பாரிசியை 1 கப்பு தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கிறோம். தம் கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வாழையிலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். லேட் ஓப்பன் பண்ணலாம். நல்லா அந்த வாழையில நல்லா அந்த வாழையோட ஃப்ளேவரோடு இருக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா, திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்ய 1 கிலோ மட்டனை எலும்போடு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை குக்கரில் சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மட்டன் வேக வைக்க 1-3 விசில் விடலாம். திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கல்பாசி, 2 அன்னாசிப்பூ, 1 துண்டு ஜாவித்ரி, 8 லவங்கம், 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சிலோன் பட்டை, 8 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 20 முந்திரி. எல்லா பொருளையும் நம்ம இப்போ ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு இப்போ பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக இப்போ எடுத்து வச்சிடலாம். சாம்பார் வெங்காயம் 20 சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன். பெரிய சைஸுன்றதுனால சின்ன சைஸ்னால் 25 எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய், 4 துண்டு இஞ்சி, 15 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன் பூண்டை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் டபரா வச்சுட்டு டபராவில் 150 ml ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சலாம். அந்த விழுதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்டோவில் வச்சுக்கோங்க. ஸ்டோவில் வச்சுட்டு நல்லா கலரி விடுங்க. கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கணும். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு. ஆல்ரெடி நம்ம மட்டனில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அந்த தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம மசாலாவை வதக்கிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து மட்டனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த மட்டனை நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம இந்த மசாலாவோட வதக்கிடலாம். 1 சின்ன லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அந்த லெமன் ஜூஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 200 ml தயிர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 கையளவுக்கு கொத்தமல்லி, 1 கையளவுக்கு புதினா சேர்த்து இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம
ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த கிரேவியோட மட்டன் நல்லா வேகட்டும். நல்லா மட்டன் அப்போ தான் சாஃப்டாக ஆகும். அதனால் நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மட்டன் வேகிற இந்த 20 நிமிஷத்தில் நான் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணால் சூப்பராக இருக்கும். 1 கிலோ சீரக சம்பா அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். 20 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட் ஓப்பன் பண்ணலாம். வாவ், செம்ம வாசனையாக இருக்குங்க நம்ம மட்டன் பிரியாணியோட கிரேவி. நல்லா கலரி விட்டுடலாம். நம்ம நல்லா கலரியாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசியை 1 கப்பு தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பில் தான் 5 கப் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். 5 கப் அரிசிக்கு 10 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம அரிசி சேர்க்கும் போது 1 கப் தண்ணியோடு தான் சேர்த்துக்கிட்டோம். அதே போல் மட்டன் ஊற வச்ச தண்ணியும் 1 கப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேலன்ஸ் 8 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எட்டு கப் அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபாஸ்டில் வச்சுட்டு தட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் எடுத்து பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம கலரி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டு எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் தனியாக. இப்போ இந்த அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் வந்து இப்போ நல்லா சூடாகிச்சு. இப்போ இதில் வந்து நான் டப்ராவை எடுத்து வைக்கிறேன். பிரியாணி டப்ராவை தம் கட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். திரும்பவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வாழை இலையை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும் இதெல்லாமே. இந்த பெரிய பாத்திரத்தில் நான் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி மேலேயும் டம்மு கொடுக்குறேன். கீழே வந்து தோசைக்கல் டம்மு கொடுத்துக்கிறேன். மேலேயும் இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி டம் வைக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு பிளேட்டை ஓப்பன் பண்ணலாம். நல்லா அந்த வாழையில் நல்லா அந்த வாழையோட ஃப்ளேவரோடு இருக்குங்க. இப்போ நம்ம வாழை இலையில் மட்டன் பிரியாணி நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க, செம்ம வாசனையாக இருக்குது. நம்ம அப்படியே இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மசாலா நம்ம அரைச்சல அந்த மசாலா பேலன்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஏதாவது நம்ம சிக்கன் குழம்பு வச்சாலும் மட்டன் குழம்பு வச்சாலும் கிரேவி இந்த டைமில் கூட அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.